இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானத்தினரும் எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 8:23-27 வரை வாசிப்போம். பின்பு இதை குறித்து நாம் தியானிப்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். தம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை மீட்டு கொண்ட தேவனுக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மகிமையான தேவன். அவருடைய மகிமைக்கு நம்மளை முன்குறித்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு நமக்கு விடுதலை தரக்கூடியதும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தரக்கூடியதும் தேவனுடைய வேத வாக்கியங்கள் மாத்திரம் மட்டும்தான். அதனால இரவும் போகலும் நாம வேத வாக்கியங்களை தியானிப்போம். அந்த வேத வாக்கியங்களை ஒவ்வொரு பகுதியிலும் நாம அறிக்கை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய மாற்றத்தையும் மகா பெரிய வல்லமையும் மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால அதிகப்படியாக நாம வேத வாக்கியங்களை படிப்போம், அறிக்கை செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம மத்தேயு 8:23-27 வரை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காகவே பலியாக வந்தார். அவர் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுத்து அந்த மனிதனை மிகவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ்வதற்கு, அந்த மனுஷன் அடிமைப்பட்டிருக்கிற அந்த பாவ வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கவே இந்த பூலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அவர் இந்த பூலோகத்துல ஒரு மனிதனாகவே வந்தார், ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார், ஒரு மனிதனாகவே இருந்தார். ஆனா அவர் ஒரு தேவனுடைய குமாரன். தேவனுடைய பலத்த கைக்குள்ள அவர் அடங்கியிருந்தார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் எப்பொழுதும் வாஞ்சையாய் தாகமாய் இருந்தார். அதனால தன்னை முற்றுமுடிய அர்ப்பணித்திருந்தார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்காது. அவர் மகிமையான தேவன். அப்பேற்பட்ட தேவன் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். பாவிகளை நேசிக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். பொதுவா ஒரு கெட்ட சுபாவம் உள்ள மனுஷர் இருந்தாக்க அந்த மனுஷனை இந்த பூலோகத்தார் வெறுக்க செய்வார்கள். அவர்களை மிகவும் ஒரு அற்பமா நினைப்பார்கள். ஆனா தேவனோ இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளை நேசிக்கூடியவர், பாவிகளை நேசிக்கூடியவர். எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் அவர்களை நேசிக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக நாம ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர் நம் மீது இரக்கம் வைத்து, கிருப வைத்து, அவருடைய அன்பின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். நாம கிறிஸ்துவ போல மாறி தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பாவ காரியங்கள் இருந்துச்சு, அவைகளெல்லாம் விட்டு நாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தோம். அதன் மூலமா இன்றைக்கு நாம ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நாம சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படி நம்ம வாழ முடியும்? நாம கிறிஸ்துவோடு வாழ்வதை விட கிறிஸ்துவ போல வாழ வேண்டும். எப்படி இந்த பூலோகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பித்தாரோ அதே போல நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். கிறிஸ்து எப்படிலாம் காரியங்கள் செய்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். பரிசுத்தமா வாழ வேண்டும், நீதியாக வாழ வேண்டும், நன்மை செய்கிறவராக வாழ வேண்டும். அவருக்கென்று நாம அவராகவே வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை குறித்து ஒரு தெளிவான சிந்தையோடு இருந்தார். தான் யார் என்பதையும் தான் யாரோட பிள்ளை என்பதையும் அவர் தெளிவாக அறிந்திருந்தார். தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்திருந்தார். அதனாலதான் எப்பொழுதுமே அவர் தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய ஆவலா இருந்தார். சங்கீதம் 40:7, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய குமாரன் தேவனாகவே இருக்கிறார். ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும், ஜனங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கவும், ஜனங்களுக்காக ஒரு விடுதலை கொடுக்கவும் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். தேவனுக்கு நம்மை குறித்து எப்படிப்பட்ட ஒரு கரிசனை இருந்ததோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் தேவனிடத்தில் என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தைய தன்னிடத்தில் வைத்திருந்தார். அதனாலதான் நம் மீது அவர் இறக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தம்முடைய பிதாவை தெளிவாக அறிந்திருந்தார். தம் பிதா யார், அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டார்,
அவர் எப்படிப்பட்டவர் என்று முழுமையாக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை அறிந்திருந்தார். இந்த பூலோகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் தேவனை குறித்தே சாட்சியாக வாழ்ந்தார். எல்லா இடத்திலுமே தன்னுடைய பிதா, தன்னுடைய பிதா, தன்னுடைய பிதா என்று தைரியமாக பறைசாற்றினார், தைரியமாக சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு தம்முடைய பிதா யார் என்பதை முற்றுமுடிய அறிந்திருந்தார். அவர் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உருவாக்கியிருந்தார். தேவனானவர் தம்முடைய குமாரனுக்கு என்று எல்லாவற்றையும் உருவாக்கியிருந்தார். அவர் ஒன்றையும் அவருக்கென்று விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையுமே அவருக்கென்றே உருவாக்கினார். கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவருக்கு எல்லாவற்றையும் தேவனானவர் சிருஷ்டித்து வைத்தார் தம்முடைய குமாரனுக்கு என்று. ஆசையாய் ஆவலாய் தம்முடைய குமாரன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த இந்த பூலோகத்திற்கு செல்கிறார் என்று ஒரு வாஞ்சியோடு தேவனானவர் தம்முடைய குமாரனுக்கு என்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எந்த தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அதே தேவனை தான் நாமும் வணங்குகிறோம். எந்தெந்த அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட காரியங்களானாலும் சரி, ஆனா நாம இயேசு கிறிஸ்துவர் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருந்தாரோ அந்த அளவுக்கு நாம கிறிஸ்துவ அறியவில்லை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பயப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், வேதனை அடைகிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். அதனால நம்மளோட வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வேதனையான காரியங்களையும் அனுபவிக்கிறோம். எப்படி? மத்தேயு 8:23-24, 25 அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின்னாக சென்று ஏறுகிறார்கள். அப்ப அவர்கள் ஏறின படவு கடலில் போக ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பெருங்காற்றும் பெரிய பெரிய அலைகளும் எழும்பிற்று. உடனே இவர்களுக்கு பயம் வந்துருச்சு, கலங்கி இயேசுவின் இடத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று. அந்த இடத்துல மடிந்து போகிற அளவுக்கான எந்த சூழ்நிலையும் கிடையாது. ஆனாலும் அந்த சீஷர்களுக்குள்ளாகவே வந்த பயம், நாம மறிக்க போகிறோம் என்று அவர்களுக்குள்ளாவே பயம் வந்துருச்சு. உடனே அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களை ரட்சி, நாங்க மடிந்து போகிறோம் என்று. ஆனா இயேசு கிறிஸ்துவானவரோ மிகவும் அமைதியாக நித்திரை செய்து கொண்டிருந்தார். எப்பேற்பட்ட சூழ்நிலை, கடல இப்படியாக இறைச்சல் சத்தம் கேட்கிறது, பெருங்காற்றோட சத்தம் கேட்கிறது, அந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இயேசு கிறிஸ்துவானவர் உறங்கி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ரம்யமான வாழ்க்கை, எப்பேற்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை, எப்பேற்பட்ட ஒரு சமாதானமான வாழ்க்கை. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனை வந்தா, சின்ன சின்ன வேதனையான காரியங்கள் வந்தா மறித்து போகிற அளவுக்கு நாம அழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை அனுபவிக்கிறோம், வேதனைகளை அனுபவிக்கிறோம், எத்தனையோ பழி சொற்களை நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம், எத்தனையோ தீமையான காரியங்களை நாம சகித்துக் கொள்ளுகிறோம். அப்பொழுதெல்லாம் நம்மளோட மனதை நம்ம எப்படியாக சொல்லுகிறது, நாம மறித்து போனா நலமா இருக்குமே, நம்ம ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. அதுல சில பேரு தங்களுடைய வாழ்க்கைய தற்கொலை என்ற பெயர்ல முடித்து கொள்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தற்கொலை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனா அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பமே. தேவன் ஒவ்வொரு மனுஷரையும் குறித்து ஒரு கனவு வைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொரு மனுஷ உயிரையும் குறித்து அவர் ஒரு கற்பனை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவருடைய ஒரு மகிமையான வல்லமை இருக்கிறது. தற்கொலை மாத்திரம் மட்டுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். நம்மளை எப்பொழுதும் கைவிடாத தேவன், எப்பொழுதுமே நம்மளை நேசிக்கூடிய தேவன். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவை முழுமையாக அறிந்திருந்தார். எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிதா தம்மை காப்பாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார் என்பதை அவர் முற்றுமுடிய அறிந்திருந்தார். அதனாலதான் அந்த இடத்துல அவர் அமைதியாக நித்திரை செய்ய முடிந்தது. யோவான் 17:25 நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த உலகம் தேவனானவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆனா இயேசுவானவரோ இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனை அறிந்திருந்தார். தமக்கென்று எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். நிம்மதியாக
எந்தவித கலக்கமும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான துக்கமும் கிடையாது. அந்த இடத்துல அவர் ரம்யமாக நிதிரை செய்து கொண்டிருந்தார். இந்த சீஷர்கள் எல்லாம் எழும்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். உடனே இயேசுவானவர் அவர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிக்கிறே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் ஒரே ஒரு வினாடியில இயேசு கிறிஸ்துவானவர் அமைதிப்படுத்தினார். அவருடைய கைக்குள்ளாக தான் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம பார்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய கைக்குள்ளாக நாம இருக்கிறோம், அவருடைய கைக்குள்ளாக நாம இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்மோடு கூட இயேசுவானவர் இருக்கிறார். இயேசுவானவர் இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது என்றால் நம்மோடு இருக்கிற இயேசுவானவர் பிரச்சனைகளை விட மேலானவர். இந்த படகுல இயேசு இருந்தும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அந்த சீஷர்கள் அன்று காணவில்லை. ஆனா இன்றைக்கோ நம்மால் காண முடிகிறது வேத வாக்கியங்கள் மூலமா. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவைகளை தேவனிடத்தில் நாம அர்ப்பணிப்போம். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் எப்பொழுது எனக்கு உதவி செய்கின்ற தேவன், நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிற தேவன் என்று நாம நம்மளை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுடைய மகிமையான காரியங்களை அனுபவிக்க முடியும். தேவனுடைய மகிமையுள்ள வல்லமையுள்ள காரியங்கள் நாம அனுபவிக்க முடியும். இயேசுவானவர் அந்த படகுல இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை அந்த படகு என்ன செய்திட முடியும்? ஏனென்றால் அந்த சராசரங்களையும் உருவாக்கின தேவன் அந்த படகுல இருந்தார். அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் அந்த படகுல இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை என்ன செய்திட முடியும்? அதே போலதான் இன்றைக்கு அவருடைய நாமத்தை நாம விசுவாசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையான காரியங்கள் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் மகிமை உள்ள காரியங்கள் செய்து நம்மளை மகிமைப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம செய்ய வேண்டியது எல்லாம் கிறிஸ்துவ விசுவாசிக்க வேண்டியது. முதலாவது நமக்குள்ள நம்மை குறித்து ஒரு சரியான சிந்தை வேண்டும். நாம் யார் என்கின்ற ஒரு சரியான சிந்தை நமக்குள்ள வரும் பொழுது நாம விசுவாசத்துல வளர ஆரம்பிப்போம், விசுவாசத்துல பெருக ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை எப்பொழுதும் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் என்று நாம நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்போம். அப்படி அவர் மேல நாம நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆதாரமா அமையும். எப்பொழுது நம்ம நேசிக்கூடிய தேவன், எப்பொழுது நம்மை காணக்கூடிய தேவன், எப்பொழுது நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்துடன் நாம வாழ வேண்டும். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். நாம இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் தேவனால பிறக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவானவருக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொடுக்கப்பட்ட சமாதானம் நமக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை இன்றைக்கு நமக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலைகளும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும், சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அவருக்கென்று வாழ முடியும். நாம அவருக்கென்று வாழ்வதை விட அவரை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் மேலான வாழ்க்கை. அவரை போல சிந்தித்து, அவரை போல அமைதியாய், அவரை போல சாந்த குணமுள்ளவராய், அவரை போல நாம எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவர்களே வாழ வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ போல வாழ வேண்டும். நாம தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய வல்லமை நாம அனுபவித்து பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்மளை மேற்கொள்ளாது. நம்மை கரம் பிடித்த தேவன் கடைசி வரை காக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை காப்பாற்ற தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை நாம பயந்து கலங்கி நடுங்கி போய் நிற்கலாம், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார், நான் எங்க போவேன், எப்படி வாழ்வேன், என்னுடைய கண்ணீருக்கு முடிவே இல்லையா, நான் துக்கத்தோடு வாழ்கிறேன், வேதனையோடு வாழ்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய தேவன் நமக்காக இருக்கிறார். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய வல்லமை என்றென்றைக்குமே நமக்காக இருக்கிறது, அவருடைய நன்மை எப்பொழுதுமே நமக்காக இருக்கிறது, அவர் என்றென்றைக்குமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர். அவருடைய அன்பை நாம ருசிக்க வேண்டும், அவருடைய வல்லமை நாம ருசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நாம அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் நாம பாக்கியசாலிகள், நாம பாக்கியவான்கள், நாம அதிர்ஷ்டசாலிகள், தேவனுடைய மகிமைக்கென்று பிறக்கப்பட்டவர்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மளை பாதுகாக்கிறது, அவருடைய மகிமை நம்மளை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது, அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மளை பாதுகாக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை
இந்த வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம இலகுவாக நாம மேற்கொள்ள முடியும். எந்த விதமான பிரயாசம் இல்லாம அது மேல நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இன்றைய சூழ்நிலையில நாம வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களை அனுபவித்தாலும் அவைகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க இன்று நமக்கு ஒரு ஆசீர்வாத வார்த்தையை கொடுக்கிறார். இன்று நம்மளோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நாம அவர் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில மகா பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நாம பயந்து நடுங்க வேண்டாம், கலக வேண்டாம். நம்மளை கரம் பிடித்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்காக நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம், சூழ்நிலைகளை மாற்றுவோம். சூழ்நிலைகளை நம்மளால மாற்ற முடியும். நாம சரீரத்திலையும் வெளிப்பிரகாரமாய் பலவீனம் உள்ளவர்கள், ஆனா ஜபத்திலையும் வேத வாக்கியத்திலும் நம்மை போல பலசாலிகள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவனால கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை காக்க தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். நம்மை குறித்து நம்மை விட அதிகமாக தேவன் அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய தேவன் நமக்காக ஒரு வழிகளை ஆயத்தம் பண்ணக்கூடிய தேவன். நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சோதனை அவர் அறிந்திருக்கிறார். அதற்கான வழிகளையும் தேவன் திறப்பார். எப்படி பூட்டுகள் இல்லாத சாவிகள் இல்லையோ, சாவிகள் இல்லாத பூட்டு இல்லையோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வழிகளையும் அவைகளை மேல ஜெயம் எடுக்கக்கூடிய வல்லமைகளையோ ஏற்கனவே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதற்கான போக்க, அதற்கான வல்லமைய எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம அதை பெற்றுக்கொள்ள நாம தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான். அவர் மேல் நாம விசுவாசம் வைக்கும் பொழுது அவருக்கென்று நாம வாழ முடியும். அவருடைய வல்லமை நாம அனுபவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை நாம மேற்கொள்ள முடியும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்று என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு நாம விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மளை காப்பாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க மகிமுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம். சூழ்நிலை நம்மை கண்டு பயப்படும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை பிடித்திருக்கிறார். நாம அவர் பிடித்திருக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து சூழ்நிலைகளை எதிர்க்க முடியும். ஏனென்றால் ஒருபோது நம்முடைய தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம நேசிக்கூடிய தேவன் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறவர். நமக்காக யாவற்றும் செய்யக்கூடியவர். அவரை நம்பி நாம எங்க வேணாலும் அறிக்கை பண்ணலாம். நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று 3 புருஷர்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகா இவங்க 3 பேரையும் அக்னி சுழியில போடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனா அவர்களும் கலங்காமல் எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார்கள். அந்த வல்லமை அவர்களை காத்தது அன்று இன்றைக்கு அதே தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். அவைகளை கண்டு நம்ம கலங்க வேண்டாம். அவைகளை நம்ம விரோதிப்போம். அவைகளை நம்ம எதிர்ப்போம். ஏனென்றால் நாம விசுவாசிக்கிற தேவன் நம்மளை காக்கக்கூடிய தேவன், நம்மளை நடத்தக்கூடிய தேவன். தேவனை குறித்து சரியாந்திர சிந்தைய பவுல் பெற்றிருந்தார். அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 1:12 அதனை நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமா, நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம்மை நேசிக்கூடிய தேவன், பாவிகளை நேசிக்கூடிய ஒரு தேவன். இந்த பூலோகத்துல பாவிகளை வெறுக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கலாம். பாவிகளை அருவறுக்கக்கூடிய மனிதர்களை நாம பார்க்கலாம். பாவிகளை ஒதுக்கக்கூடிய மனிதர்களை நாம பார்க்கலாம். ஆனா பாவிகளை நேசிக்கூடிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன். நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவரை போல நம்ம வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை போல நாம மாற வேண்டும். நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியமா இருந்து, அவரோடு கூட இணக்கமா இருந்து, அவரோடு கூட நல்ல ஒரு பிரசன்னத்துல வாழ்ந்து அவரை போல மாற வேண்டும். அவரை போல நடக்க வேண்டும். அவரை போல சிந்திக்க வேண்டும்.
அவரை போல நாம இருக்க வேண்டும். தேவன் நமக்காக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதுனால இன்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் நாம விசுவாசம் வைத்தபடியால் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருக்கு என்னென்ன வழிகளை திறந்தாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, அதே ஆசீர்வாதங்களையும் அதே வழிகளையும் நமக்காக தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு என்று நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்கென்று, அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளில் இருந்து நம்மளை காக்கக்கூடிய தேவன் ஒரு இருக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம் மரணம். உயர் ஜாதி ஆனாலும், கீழ் ஜாதி ஆனாலும், ஏழை ஆனாலும், பணக்காரன் ஆனாலும், ஆணானாலும், பெண்ணானாலும், யாரையும் விட்டு வைப்பதில்லை. மரணம் என்கின்ற ஒரு காரியம், பாவம் என்கின்ற வல்லமினால் மரணம் என்கின்ற வல்லம் அந்த பூலோகத்துல வந்துச்சு. அந்த மரணம் ஒரு மனிதன் விட்டு வைப்பது கிடையாது. சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரையும் ஆட்கொண்டு கொண்டு செல்கிறது மரணம். ஆனா அந்த மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய இயேசு கிறிஸ்துவானுடைய கரத்துல இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எந்த இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து பிழைத்திருக்கிறாரோ அதே இயேசு கிறிஸ்துவானவரை நாம விசுவாசிக்கிறபடியால் நாமும் கூட மரித்தாலும் பிழைப்போம். மரணம் கூட நம்மை கண்டு அஞ்சும், மரணம் கூட நம்மை கண்டு நடங்கும். ஏனென்றால் அந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட நாம மறுபடியும் கூட பிழைத்து இயேசு வானவரோடு கூட அவரை போல இருக்க போகிறோம். அப்பேற்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை நாம மேற்கொள்ள முடியாதா? கண்டிப்பா முடியும். நாம அதற்கு அதிக அதிகமா தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருப்போம். அவரோடு கூட இணக்கமா இருப்போம். அவரோடு கூட ஐக்கியமா இருப்போம். இன்னும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க சொல்லி நாம தேவனிடத்தில் ஜெபிப்போம். தேவனே, இன்னமும் அதிக அதிகமா உங்க கிட்டி சேர வேண்டும். உம்முடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை எல்லாம் உம்முடைய கரத்துலதான் இருக்குது என்று நான் அறிவேன் ஆண்டவர் என்று நாம விசுவாசம் ஜெபிக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு கப்பல் கடல்ல அழகா பயணம் செய்து கொண்டிருந்துச்சு. திடீர் என்று பார்த்தா சூறாவளியும் பெருங்காற்றும் வந்துருச்சு. எல்லாரும் அங்கிங்கும் ஓடிக்கொண்டிருந்தாங்க. இப்படி நடுக்கடல்ல சூறாவளியும் பெருங்காற்றும் வந்துருச்சு, நம்ம என்ன பண்றது அப்படி என்று. அங்க ஒரு சின்ன பொண்ணு அழகா தன்னுடைய கட்டுல போட்டு தூங்கி கொண்டிருந்தான். அப்ப கப்பல்ல இருந்த ஒரு ஆளு போய் அந்த சிறுமியிடம், சிறுமி எழுந்துரு, வெளியில காற்றும் கடலும் அதிகமா இருக்கிறது, நாம எல்லாம் மடிந்து போக போகிறோம் என்று சொன்னார். உடனே அந்த சிறுமி அந்த கப்பல் ஆள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார், என்னுடைய தகப்பன் இருக்கிறாரா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய தகப்பன் கப்பல்ல தான் இருக்கிறார் என்று. உடனே அந்த சிறுமி மறுபடியும் தன்னுடைய பெட்லயே படுக்க ஆரம்பித்தார். அந்த கப்பலை ஓட்டிய அந்த தலைவர் தான் அந்த சிறுமியோட தகப்பன். அந்த சிறுமி தன்னுடைய தகப்பன் மீது இப்படியாக நம்பிக்கை வைத்திருந்தார். எப்பேற்பட்ட காற்றும் எப்பேற்பட்ட கடலும் வந்தாலும் எங்க அப்பா என்னை குறித்து சிந்தையோடு இந்த கப்பலை கரையில கொண்டு போய் விட்டு விடுவார் என்று. அதே போல அந்த கப்பல் எந்தவித சேதமும் இல்லாம கரையை போய் சேர்ந்தது. நம்முடைய தேவனும் நம்மை குறித்து ஒரு கரிசனையோடு இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்ய வல்லமையோடு இருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து வாஞ்சியோடு இருக்கிறார். இந்த நாட்கள்ல இந்த வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவைகளை நாம விரோதிக்க முடியும். அவைகள் மேல நாம ஜெயம் எடுக்க முடியும். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்முடைய தேவன் நமக்காக இருக்கும் பொழுது நாம எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக கலங்க வேண்டும்? அவரை நாம விசுவாசிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவைகளை நாம தேவனுக்கு கொண்டு செல்லுவோம். எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவைகளை தேவனுடைய பாதத்துல வைப்போம். அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். அவரோடு கூட நல்ல ஒரு இணக்கமா இருப்போம், ஐக்கியமா இருப்போம். அவருடைய பிரசன்னத்துல வாழ கத்துப்போம், அவருடைய வல்லமையில வாழ கத்துப்போம். எப்பொழுதும் நாம அவருடைய மடியில தூங்குவது போல நினைத்து கொண்டு நான் எப்பொழுதும் தூங்குவோம். எப்பொழுதும் கூட அவரோடு கூட நம்ம ஒரு தொடர்புல இருந்து கொண்டே இருப்போம். ஜெபித்து கொண்டு ஆராதித்து கொண்டு அவருடைய வேத வாக்கியங்களை நாம அறிக்கை செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நாம பார்க்க முடியும், செய்ய முடியும். இயேசு வானவர் கூட நமக்காக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளும் செய்வான். ஆமா, இன்றைக்கு நாம அவரை விசுவாசித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை பார்க்க முடியும், அடையாளங்களை பார்க்க முடியும். இந்த வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசம் தூக்கி தூர எறிவோம். எப்பேற்பட்ட வல்லமைகளை இருந்தாலும் அவங்களை நாம கட்டுவோம், ஒவ்வொரு நாளும் கட்டுவோம். சோர்ந்து போகாதபடி நம்ம ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். அந்த வல்லமைகளை ஒவ்வொரு நாளும் நாம எந்த அளவுக்கு சபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சபிப்போம். நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா வல்லமைகளையும் நாம எல்லாம் வச்சு நாம விரோதிப்போம். எப்படி?
அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நடத்துல அந்த சீஷர்களை போய் கேட்டார்களோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார், அவருடைய வேத வாக்கியங்கள் இருக்கிறது, அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கு அவர்கள் இயேசுவே அறியவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தேவனை அறிவார்கள்? ஆனா இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியானவர் தேவன் இயேசுவானவர் என்று மூவரையும் நாம அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை மிகவும் அதிகமான வல்லமை. கடல் காற்று ரெண்டு வரும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. ஆனா நாம இப்பொழுது அப்படி இருக்க கூடாது. இந்த நாட்கள் அந்த காற்று கடலும் எழும்பும் போதே நாம அவைகளை அடக்க வேண்டும். அதற்கு நமக்குள்ள ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமையை கிறிஸ்துவானவர் என்று கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அதிகமா போவோம், அவரை அறிந்து கொள்ளுவோம், அவரை போல மாற வேண்டும் என்பதே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையா இருக்கட்டும். கிறிஸ்துவத்தில் கேட்போம், தேவனே நான் உண்மை போல மாற வேண்டும், உண்மை போல சிந்திக்க வேண்டும், உண்மை போல நடக்க வேண்டும், உண்மை போலவே இருக்க வேண்டும் என்று கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது அவைகளை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜனே. இயேசுவானவரே, இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தில்லைங்க. நாங்கள் உண்மை போல மாறணும், உண்மை போலவே வாழணும், உண்மை போலவே இருக்கணும், உண்மை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து திரிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி இந்த பூலோகத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது தேவன் உங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு இருந்தார், எப்பொழுதும் உங்களை குறித்து மகிழ்ச்சியோடு இருந்தார், எப்பொழுதும் என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரன் என்று எப்பொழுதும் குதூகலத்தோடு இருந்தார், அதே குதூகலம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவன் எங்களை குறித்து அப்படியாக சிந்திக்கட்டும். நாங்களும் தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில உண்மை போல மாறுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிக அதிகமா உண்மை போல மாறி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் யாவருக்கும் நீங்கள் உதவி செய்தல்ல முடியாது. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பலத்த பராக்கிரமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.